ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய மார்னிங் அப்டேட்டும் நிஃப்டியோடைய மார்னிங் அப்டேட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல இருக்கும்பொழுது நான் சொல்லியிருப்பேன், இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிச்சு, இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 3 விதமாக பிரேக்கிங் நடந்திருக்கும் அப்படின்னு. அது என்னென்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கா, அதுக்கப்புறம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்னுடைய, இப்போ இது டபிள்யூ பேட்டர்ன் கரெக்டுங்களா, இந்த டபிள்யூ பேட்டர்னுடைய இந்த ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஏரியாவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, இப்போது அது மாதிரி ஒரு பிரேக் நடந்து க்ளோஸ் வச்சிருச்சு, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. இப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையாக மாறிடுச்சு இது, கரெக்டுங்களா, ப்ரீவியஸ் டேவுடைய ஹையாக மாறி இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டேவுடைய ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எங்கேயாச்சும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒன்று, இப்போ நெக்ஸ்ட்டு நேத்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கு இப்போது. ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 5 மினிட்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த ஜோனில் இருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும் மார்க்கெட்டு. இன்றைக்கி அந்த மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப இங்கே ரீடெஸ்ட் எடுத்துச்சு, எடுத்துட்டு மறுபடியும் மேலே அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அப்சைட் ட்ரேட் போகலாம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே ஃபால் ஆனாலும் ஆகலாம். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே டச் பண்ணிவிட்டு திரும்ப ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, அப்போது வந்து நம்ம இந்த ஒரு ஜோனை பிரேக் பண்ணும்போது திரும்ப என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே வந்து சேஃப் என்ட்ரி கிடையாது, கொஞ்சம் ரிஸ்கியான என்ட்ரி தான். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ஏரியாவிலையுமே ஒரு ரிஸ்கியான என்ட்ரி தான். இப்போ மேலே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள், 160 பாயிண்ட் இருக்குது, கரெக்டுங்களா, 260 பாயிண்ட் இருக்குது, கீழே ஒரு 400 பாயிண்ட் இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே நமக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ட்ரேடு வந்து ரிஸ்கியான ட்ரேடாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ண பார்த்தீங்களா, 150 பாயிண்ட் போனால் நம்ம டார்கெட் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அதை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி நீங்கள் வந்து எவ்ரி பிரேக்குக்கும் 150 பாயிண்ட் போகும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கு ஒரே ஒரு பதில் பாருங்கள், இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டிலுடைய சைஸை பாருங்க, கிட்டத்தட்ட 100 117 பாயிண்ட். இந்த சைஸ் கேண்டிலை பாருங்கள், 117 பாயிண்ட் இருக்குது. 150 பாயிண்ட்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் பேங்க் நிஃப்டி. இதோ இந்த இடத்துல கேண்டில் சைஸை பாருங்கள், 93 பாயிண்ட், புரியுதுங்களா. ஆனால் 150 பாயிண்ட் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் இந்த மணிக்கு 80 பாயிண்ட் தான் நமக்கு டார்கெட்டு. ஓகேங்களா, அந்த 80 பாயிண்ட் இந்த மணியில் வரணும் அப்படின்னா ஒரு நார்மலான வாலடைல் இருக்கும் பொழுது 140 பாயிண்ட் போயே ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து வரும், 80 பாயிண்ட் வரும். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று பாருங்கள் சின்ன மூமெண்ட் தான் இருந்திருக்கும். நேற்று பாருங்கள் 150 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 123 பாயிண்ட் தான். 123 பாயிண்ட்லேயே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. சில டைம் வந்து 90 பாயிண்டில் ஹிட் ஆகும், சில டைம் 70 பாயிண்டில் ஹிட் ஆயிருக்கு, சில டைம் 145 பாயிண்டில் ஹிட் ஆயிருக்கு. அது வந்து மார்க்கெட்டுடைய வாலடைலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. சடனாக ஏறிச்சு அப்படின்னா இது மாதிரி சடனாக மேலே எல்லா கேண்டிலுமே பீக்கில் இருந்தது அப்படின்னா நமக்கு டக்குன்னு டார்கெட் ஹிட் ஆகிடும். இதோ இது மாதிரிலாம் போயிட்டு பொறுமையாக ஏறிச்சு அப்படின்னா 150 பாயிண்டே பத்தாது. இதோ ஏறி இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி ஏறிச்சு அப்படின்னா 150 பாயிண்டே பத்தாது. ஓகே, இப்போது இந்த ஏரியா மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். இது வந்து ஆல் டைம் ஹை, இது 44498 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆல் டைம் ஹையே.
மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் சைடில் ட்ரேட் போகலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியுடைய வியூ. ஆனால் இந்த வியூ வந்து சேஃப் கிடையாது, அதே சொல்லிடுது. ஏன்னா வந்து அன்சேஃபான இடத்துல தான் இருக்குது. ஏன்னா இப்படியும் கீழே விழலாம், இங்கேருந்து மேலேயும் போயிட்டு இந்த இதை ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். அடுத்து நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய இன்கல்ஃப் கொடுத்து பிரேக் நடந்திருக்கு, கரெக்டுங்களா? அப்போது அது வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் அண்ணன் மேலே போயிடுச்சு. மேலே போனதுனால இப்போ அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. திரும்ப இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். இப்போது இங்கே எங்கேயாச்சும் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டும் மேலே போகலாம். அப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் டேவுடைய ஹை நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், கரெக்டுங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகலாம். டார்கெட் 18,885. இப்போது டவுன் சைடில் எப்படி ட்ரேட் போகலாம் அப்படின்னா, மார்க்கெட் மேலேயோ இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஒரு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா புட் சைடு என்ட்ரி போகலாம். அந்த சப்போர்ட் லைனு ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், இதில் பாருங்கள் எத்தனை டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி பாருங்கள், அதை தான் வந்து நான் சப்போர்ட் லெவலாக ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெசிஸ்டன்ஸை தான் ஆக்ட் ஆச்சு. மார்க்கெட் வந்து நேற்றோட மார்க்கெட்டில் அதை பிரேக் பண்ணிவிட்டு தாண்டி போனதுனால இப்போது சப்போர்ட் லெவலாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம டவுன் சைடு என்ட்ரி போகலாம். இப்போது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 150 points எதுக்கு நான் டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் மேக் பண்ணும்போது ஒரு 3 months முன்னாடி என்னோடய டார்கெட் பாயிண்ட் வந்து 250 points மேலே இருந்தது பேங்க் நிஃப்டியில். ஏன் 250 points மேலே இருந்தது அப்படின்னா, நான் என்ட்ரு ஆனது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி, ஒரு 100 rupees இருக்கிற ப்ரீமியம் தான் நான் ட்ரேடே எடுப்பேன் அப்போது, இந்த ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணுறதுக்காக எடுத்து 30 points ஸ்டாப் லாஸு, 60 points டார்கெட் வச்சுருந்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சேன் அந்த மந்த்து. அப்போது 250 points மூவ் ஆகி நமக்கு டார்கெட் கொடுக்குதுன்னும் பொழுது நமக்கு 150 points மூவ் ஆகாதுன்னு இப்படி, புரியுதுங்களா? ஸோ 150 pointலாம் அசால்ட்டாக மூவ் ஆகிடும், சின்ன ஒரு மூமெண்ட்லேயே 150 points நமக்கு வந்துடும், ஓகேங்களா? இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேண்டில் கூட நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருப்போம், ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், நம்ம முன்னாடியே போட்டிருப்போம் ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கா, இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு இந்த கேண்டில் முடிஞ்சது பாருங்கள், இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்டு நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அது எத்தனை எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பாருங்கள், 80 points இதை தான் சொன்னேன் நான். 84 points நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும், 150 points நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும், 90 points 150 வந்து மேக்ஸிமம் 150 points நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். அது மார்க்கெட் ஸ்லோவாக போனாலும் ஹிட் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து 150 points வச்சுருக்கேன். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 110 points மேக்ஸிமம் டைம் ஹிட் ஆகிருக்கு, ஓகேங்களா? அதை பற்றி யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதனால தான் நான் ஷுவராக நம்புகிறேன். எதுக்கு நான் வந்து 80 points போகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடி போய் இருக்குது, ஸோ இப்போவும் போகும், அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். மற்றபடி நான் புதுசாக ட்ரேடு எடுத்துகிட்டு நான் வெயிட் பண்ணல, புரியுதுங்களா? நான் முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ட்ரேடு எடுத்துகிட்டு தான் நான் வெயிட் பண்ணுறேன், ஓகேங்களா? அவ்வளோ ட்ரேடு எடுத்ததுனால தான் எனக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி போகலைனாலும் பிரச்சனை கிடையாது, 5 trades ஒரு ட்ரேடு போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 5 trades எடுக்கிறோம், ஒரு ட்ரேடு மட்டும் டார்கெட் பாயிண்ட் போகுது, மற்ற 4 trades ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் காஸ்ட்டு தான் இருப்பேன், என்னுடைய லாஸும் இருக்காது, ப்ராஃபிட்டும் இருக்காது. ஆனால் அந்த ப்ரோக்கரேஜ் மட்டும் கொஞ்சம் லாஸில் இருக்கும், ஒரு 250 rupees இல்லை 300 rupees வந்து ப்ரோக்கரேஜ் மட்டும் நான் லாஸில் இருப்பேன், மற்றபடி எந்த ஒரு லாஸும் இருக்காது, ப்ராஃபிட்டும் இருக்காது. அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, 1:4 நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1:4 4 trades ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆனால் கூட நமக்கு போதும். அது மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம்
அக்யூரேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் இந்த ஒவ்வொரு மந்த்து கிராஸ் ஆக அந்த மந்தோடைய பிஎன்எல்லும் அந்த மந்தோடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சு தான் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கரெக்ஷனை வந்து நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிக்கிட்டு வரேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே 1:4 தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு, 80 பாயிண்ட் டார்கெட்டில் தான் நம்ம இந்த மந்த்து ஃபுல்லாகவே கடந்து வந்திருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு, சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் அதை வந்து இந்த மந்த்து எண்டில் வந்து முடியும்போது நான் சொல்கிறேன் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. 150 பாயிண்ட் நம்ம டார்கெட் வச்சு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறமும் கரெக்டாக தான் போகும். அப்படி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அப்போது கரெக்ஷன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயம். இப்போது 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த மந்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட மே அஞ்சாந்தேதியிலேருந்து ஃபுல்லாகவே சைட்வேஸ்னா எத்தனை பாயிண்ட்டுக்குள்ளார ஒரு சைட்வேஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 1150 பாயிண்ட்டுக்குள்ளாரியே சைட்வேஸில் இருக்குது. 2 மந்த்தாக இருந்திருக்கு. இந்த 2 மந்த்லேயே நமக்கு இவ்வளோ டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இந்த சைட்வேஸ்லேயே நமக்கு இவ்வளோ டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அப்போது இந்த அப்ட்ரெண்டில் எவ்வளோ ஹிட் ஆகும் புரியுதுங்களா, அப்ட்ரெண்டில் எவ்வளோ ஹிட் ஆகிருக்கும், சப்போஸ் ஏதாச்சும் டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா அப்போது எவ்வளோ ஹிட் ஆகும் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா சைட்வேஸில் டார்கெட் ஹிட் ஆகும்போது அப்ட்ரெண்ட்லேயோ டவுன் ட்ரெண்ட்லேயோ ஈஸியாக ஹிட் ஆகும் எப்போவுமே. இப்போ அப்ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மேலே ப்ரீவியஸ் டே ஒடியே ஹையை பிரேக் பண்ண உடனே டக்குன்னு கால் சைடு என்ட்ரி போவாங்க. ஏன்னா ட்ரெண்ட் அப்சைடு, கால் சைடு என்ட்ரி போவாங்க. 3 இல்லை 1 என்ட்ரி 3 இல்லை 2 என்ட்ரி கண்டிப்பாக ஓகே ஆகும், 1 என்ட்ரி எஸ்எல் ஹிட் ஆனாலும் ஆகும். ஓகேங்களா, இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா எப்போ எப்போலாம் ப்ரீவியஸ் டேடைய லோவை கட் பண்ணுதோ அப்போல்லாம் ட்ரேட் போவாங்க. அதே மாதிரி 3 இல்லை 2 ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகும். அது வந்து நம்ம கரெக்டாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிளாக முடிக்கலாம். இப்போது பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 இல்லை 2 ட்ரேடு வந்து அவங்களுக்கும் ஓகே ஆகும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகுது பார்த்தீங்களா ஒரு ட்ரேடு, அந்த ஒரு ட்ரேடில் வந்து எஸ்எல் பெருசாக ஹிட் பண்ணி பெரிய ஸ்டாப்லஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2000 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டார்கெட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டார்கெட் வந்து ஒரு 500 எக்ஸிட் ஆகிடுவாங்க. எப்பயுமே எமோஷனல்னால இறங்கிட போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, இப்போது 2 டார்கெட் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய லாஸே கிட்டத்தட்ட 2000 கொடுத்துருப்பாங்க ஒரே ட்ரேடில். அதுதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நமக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா போகட்டும், அடுத்து நாளைக்கு ஒரு ட்ரேட் இருப்போம், அதில் சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா, அது மாதிரி தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம மைண்ட்லேயும் இருக்கணும். எஸ்எல் ஹிட் ஆனாலும் ஓகே, டார்கெட் ஹிட் ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டோட தான் இருக்கணும். இல்லை நமக்கு டார்கெட் தான் ஹிட் ஆகணும்னு நீங்கள் மைண்ட் செட்டோட இருந்தீங்க அப்படின்னா டார்கெட் மட்டும்தான் எனக்கு வேணும், ஸ்டாப் லாஸ் வேணாம், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ட்ரேட் தான் எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்பொழுது அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா உங்களோட மைண்டை, அது உங்களுடைய பொறுமையை அது ரொம்ப சோதிக்கும். புரியுதுங்களா, டக்கு டக்குன்னு வேறு ட்ரேடு எடுக்க தோணும், எப்படியாவது இன்றைக்கி வந்து லாஸை குறைச்சணும்னு தோணும். ஆனால் அது குறைக்கவே முடியாது, இன்க்ரீஸ் தான் ஆகிங்கன்னு போவோம். நீங்கள் ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு சிஸ்டத்தெல்லாம் மூடி வச்சுட்டு நீங்கள் கம்முன்னு கிளம்பி எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸோடு போயிடும். நீங்கள் ஆனால் மேலும் அந்த லாஸை நான் குறைக்க போகிறேன்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொத்த கேபிட்டலும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, உங்களுடைய பொறுமையும் போயிடும், மார்க்கெட் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிடும், உங்களுக்கு என்னடா இது சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சம்பாதிக்கலாம் முடியும், நீங்களும் கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்படி வரும்பொழுது ஒரே ஒரு நாள் நீங்கள் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த உங்களுடைய மார்க்கெட் மேலே இருக்கிற நம்பிக்கையே மார்க்கெட் வந்து வீணடிச்சிடும். நீங்கள் அது மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஓவர் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க, கரெக்டாக இதுதான் என்ட்ரி அப்படின்னு எடுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நீங்கள் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளார இப்போ நீங்கள் ஒரு 10,000 எடுத்துன்னு வரீங்க அப்படின்னாக்கா அந்த 10,000 போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை அது டபுள் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் எந்த நம்பிக்கையோடு வரணும் தெரியுமா, இந்த 10,000 போனாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு 10,000 வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000 போகும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல இது கண்டிப்பாக போக போகுது அப்படின்னு. ஓகேங்களா, அதனால் வருத்தம் இருக்காது. 10,000 வருது அப்படின்னாக்கா பயங்கர ஹாப்பியும் இருக்காது, ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் 10,000 வரப்போகுது அப்படின்னு. ஓகேங்களா,
இதை வந்து நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் லாஸ் பண்ணணும், லாஸ் இப்போ 10,000 நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 10,000 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரேட்லேயாவது நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 10 ட்ரேடு எடுத்தாவது லாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் 2-3 ட்ரேட்லேயே லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீ உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். அது வேஸ்ட்டு. அது மாதிரி லாஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த 10,000 நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் 10 ட்ரேடில் லாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு 2 ட்ரேடில் ப்ராஃபிட் வரும், வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 10,000 லாஸ் ஆகாது. இதுவே நீங்கள் 2 ட்ரேட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த 10,000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த 2 ட்ரேடுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். ஒரு 10 ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவான ட்ரேடும் ஒரு 2-3 கிடைக்கும். பிக்னஸ்ஸை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல குத்து மதிப்பாக நீங்கள் 10 இடத்துல என்ட்ரி 10 டைம் என்ட்ரி வரேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸு ஒரு 40 பாயிண்ட் வைக்கிறீங்க, ஒரு லாட்டுக்கு 1,000 ருபீஸ் வைக்கிறீங்க. நீங்கள் 10 ட்ரேடு அதுமாரி லாஸ் கொடுத்துக்கினே வாங்க. கரெக்டாக அந்த 10 ட்ரேடில் ஏதாச்சும் ஒரு 2 ட்ரேடு ஃப்ளூக்லையாச்சும் அடிக்கும். ரெண்டு டார்கெட் வந்து ஃப்ளூக்லையாச்சும் அடிக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிக நேரம் சஸ்டெயின் ஆக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மார்க்கெட்டில். நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த அமௌண்ட்டை வச்சு அதிக நேரம் சஸ்டெயின் ஆகணும் மார்க்கெட்டில். ஒரே நாள்லேயோ இல்லை ஒரே மணி நேரத்துலேயோ இல்லை ஒரே ட்ரேட்லேயோ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு என்ன தெரியுமா சொல்லும், ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது போல் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தோணவே விடக்கூடாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணி ட்ரேட் எடுத்து பழகுவோங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.